गुड मॉर्निंग स्टूडेंट, फिजिक्स ट्रे सब्जेक्ट वो प्लस टू ट्रे सब्जेक्ट फिजिक्स फिजिक्स एसी स्टार एसी सर्क्यूट स्टार इंडक्टर एंड ए कैपेसिटर इन सीरीज कॉम्बिनेशन अब आरएलसीएस सीरीज इवरदा रेसिस्टर आर इंडक्टर एल कैपेसिटर सी பெரிய சீரியஸ் காம்பினேஷன் வந்து நம்ம எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணுறோம் டிஎம் சைன் ஒமேகாட்டி அளவுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை அப்ளை பண்ணுவோம் சீரிஸ் சீரிஸாக அது ரெஃபர் பண்ணுங்க இது ஒரு ஆர்எல்சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத நான் படிச்சுட்டு உங்களுக்கு ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கன்சிடர் ஏ சர்க்யூட் டயக்ராம் கன்சிடர் ஏ சர்க்யூட் கண்டெய்னிங் ரெசிஸ்டர் ஆஃப் ஏ ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன் அடுத்து இண்டக்டர் ஆஃப் ஏ இண்டக்டன்ஸ் எல் at the capacitor of a capacitance connected across an alternating sources alternating voltage sources are vm sin omega t or alternating voltage apply panikkom the applied alternating voltage is given by equation of v equal to vm sin omega t circuit ku evlo amount of potential difference namba function la apply panna v equal to vm sin omega t alavuku potential difference apply panikkom appo dhaan the circuit vandu function aagum anyway that i be the resulting circuit current in the circuit அட் தட் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஏ டைம் பீரியட் உள்ள இன்ஸ்டன்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட்னா ஏதாவது உங்களுக்கு கணக்குறேன் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஏ டைம் பீரியட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அப்ளை பண்ணுறோம்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம் ஆஸ் எ ரிசல்ட் த வோல்டேஜ் இஸ் டெவலப்டு அக்ராஸ் ஆர் எல்சினா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அப்ளை பண்ணும்போது ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் உள்ள எவ்வளோ வோல்டேஜ் டெவலப் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர்னா ரெசிஸ்டாரோட போய் ரெசிஸ்டார்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் எவ்வளவு வோல்டேஜ் VL வோல்டேஜ் அக்ராஸ் கெபாசிட்டர் எவ்வளவு VC அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் டெவலப் பண்றாரு we know that the voltage across R R on the voltage across R on the resistor and எவ்வளவு அமௌண்ட் வோல்டேஜ் னா R அமௌண்ட் VR இந்த பேஸ் வித் I வோல்டேஜ் அக்ராஸ் L ல எவ்வளவு வோல்டேஜ் னா VL அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் இஸ் I அப்படிங்கறது V I by the pi by 2 அளவு இருக்காது வோல்டேஜ் அக்ராஸ் த விசி கெப்பாசிட்டர் அளவுன்னா விசி அளவுக்கு இருக்காரு இது வந்து லேக் ஹேண்ட் ஐ வந்து பை பைட்டோட பின்தங்கி இருக்காரு ஓகே இந்த ஃபேஸ் டயக்ராம் படி இஸ் ட்ரான் வித் சர்க்யூட் வித் கரண்ட் வித் கரண்ட்டு ஆஸ் த ரெஃபரன்ஸ் ஃபேஸர் த கரண்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை த ஃபேஸர் டயக்ராம் ஓஐஏ ஓஏ அடுத்து ஓபி ஓசிஏ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே ஓஏவோட வேல்யூ எவ்வளவு வோல்டேஜ் அக்ராஸ் டிசி டிசி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் டெவலப் ஆகிறார்
இந்த விஷயத்தை தான் நம்ம கொண்டு வச்சுக்கோம். இது ஓகே. அது கட்டுப்படியா லெட் அஸ் அஸ்யூம் தட் பிஎல் கிரேட்டர் தென் பிசி. பிஎல் கிரேட்டர் தென் பிசியாக இருக்கலாம். என்ன மீனிங்னா பிஎல் கிரேட்டர் தென் பிசி வோல்டேஜ் அக்ராஸ் த இன்டக்டர் வோல்டேஜ் அக்ராஸ் கெபாசிட்டரோட வேல்யூ கம்பாரிசன் பண்ணும்போது இண்டக்டரில் டெவலப் ஆன வோல்டேஜோட வேல்யூ வந்து கெப்பாசிட்டர் டெவலப் ஆன வோல்டேஜோட ஹையஸ்டாக இருப்பாங்க. இதுதான் மீனிங் பிஎல் கிரேட்டர் தென் பிசி. சரி அதுக்கடுத்து VL greater than VC, so that the net voltage, net voltage drop across L and C. அப்போ இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் முடிவில் எவ்வளோ நெட் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் நான் டெவலப் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். VL மைனஸ் விசி இஸ் விச் ரெப்ரசன்ட் த பேஸ் டயக்ராம்ல ஏடியோட வேல்யூவை காட்டுறாரு. ஏ வந்து டி வரையும் போனோம்னா அது ஒட்டு ஒரு வோல்டேஜ் காட்டுறாரு. சரி ஓகே. பை பேரோகிராம் லாபா கரெக்டா. இப்போ அது கரெக்டாக என்ன யூஸ் பண்ணுறோம் நம்ம பேரோகிராம் லாபா கரெக்டா. பேரோகிராம் லாபா சரி ஓகே. பேரோகிராம் லாவா வெக்டர் படி என்ன நடக்குதுன்னா கண்டிஷன் பேரோகிராம் லாவா வெக்டர் படி விஎம் ஸ்கொயர் ஈக்குவல் விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி. பேரோகிராம் லாவா வெக்டர் படி என்ன மீனிங்னா ஸ்கொயர் ஆஃப் இன்டு நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல தீட்டாக்கு ஆப்போசிட்டு ஆப்போசிட் ஃபேஸாக இருந்தார் ஆப்போசிட் சைடு என்னது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் வந்து ஹைபாடன்ஸாக இருந்தார் ரிமைனிங் அட்ஜஸ்ட். அப்போ நம்ம பேரலல் லாவ் ஆஃப் வெக்டர் படி இந்த டயக்ராம் படி என்ன சொல்கிறோம்னா பேரலல் லாவ் ஆஃப் வெக்டர் என்ன சொன்னால் ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாடன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் தி அட்ஜஸ்டன்ட் அண்ட் ஆப்போசிட் சைடு. அதான் சொல்கிறோம். அப்போ விஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் அப்ளை பண்ணி விஎம் ஸ்கொயர் வந்து விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி வோல்ட் ஸ்கொயர். இப்போ நமக்கு அதுக்கு அடுத்த முறையா இந்த விஆர் வேல்யூ ஐஎன்ஏ எக்ஸ்எல் என்ற ஒரு வேல்யூ தான் அப்ளை பண்ணணும். விஎம் ஸ்கொயர் விஆர் ஸ்கொயர் என்ன பண்ணணும்னா விஆர் வேல்யூ போட்டோம். இவர் விஆர் கேட்கலான்றது இவர் விஎல் இருக்கு விஆரே இவர் விஎல் ஈக்குவலாக இருக்காரு விசிக்கு ஈக்குவலாக இருக்காரு. ஓகே விஆர் ஸ்கொயர் வந்து ஐ எம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ எம் எக்ஸ்எல் மைனஸ் ஐ எம் எக்ஸ்சி. அதுக்கடுத்து இப்போ நம்ம ஒரு விஎம் ஸ்கொயர் வந்து விஎம் தான் விஎம் என்னன்னா என்ன சார் ஃபோர் ரூட்டாக மாதிரி ஒட்டு மொத்தமாக இருக்கும். அப்போ ஐஎம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஎம் எக்ஸ்எல் மைனஸ் ஐஎம் எக்ஸ்சி. அதுக்கடுத்து முடிய வர இதில் வந்து நம்ம என்ன செய்ய போனோம் பிஎம் கொண்டு இந்த ஐஎம் ஸ்கொயர் எல்லாம் வெளியே எடுத்தா வெறும் ஐஎம் ஆகும் போது
சி ஹோல் ஸ்கொயர் இதுக்கு அடுத்து இப்போ இது எப்படி இருக்காரு இந்த ஹோல்ஸ் தான் ஈ ஈக்குவல் டு ஐயா பாரு வி விஎம் இருக்காரு ஐ ஐஎம் இருக்காரு ஆர் என்னது இம்பிடன்ஸ் ஆர் என்னது இம்பிடன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த அர்த்தம் பாரு ஆர் எக்ஸ்எல் எக்ஸ் எக்ஸ்எல் தான் இம்பிடன்ஸ் ஆஃப் தி கெபாசிட்டர் எக்ஸ் எக்ஸ் இன் இம்பிடன்ஸ் ஆஃப் தி கெபாசிட்டர் எக்ஸ்எல் இன் இம்பிடன்ஸ் ஆஃப் தி இண்டக்டர் ஆர் தான் ரெசிஸ்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படி அப்ப எல்லாமே வந்து யார் இருக்காரு ஆர் அதனால வந்து இது ஓம்ஸ் லா ஆஃப் பேஸ் புரியுதுக்காக by z z is equal to z equal to r square plus xl minus x plus ஒட்டு மொத்த காரணி z equal to r இது ஓம்ஸ் லா பேசிதான் அதுக்கு வர now z is called impedance of the circuit which refers the effective opposition to the circuit circuit current by the series of r and c circuit எனவே இந்த வோல்டேஜ் ட்ரையாங்கிள் அந்த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு பை இந்த டயக்ராம் 4.5 இருந்து பார்த்தோம் தென் அதுக்கு அடுத்து படியா இது கொஞ்சம் அந்த டயக்ராம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர அடுத்து பாதி ஃபேஸர் டயக்ராம் இருக்கு ஃபேஸ் ஆங்கிள் பட் இந்த பி அண்ட் ஐ ஃபேஸ் பி க்கும் ஐ க்கும் எவ்வளவு ஆங்கிள் நடக்குது v and i இருக்குது ஃபார்ம் தி ஃபார்ம் தி ஃபாலோயிங் இன்வெர்ட் டான் பை டான் தி ஃபர்ஸ்ட் டான் தி டை ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் அட்ஜசன்ட் sin தி டைனா ஆப்போசிட் டிவைட் தி பார்ட்டன்ஸ் cos தீட்டா அட்ஜசன்ட் பை தி பார்ட்டன்ஸ் பட் டான் தி டைனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஆக சரி இந்த டான் தி டைனா டான் பை ஆகும் tan phi equal to opposite yaar irukkaru inga paaru inda diagram theta ku opposite face opposite opposite yaar bl minus bc bl minus bc adjacent yaar irukkaru br bl minus br anyway adutha inda diagram comparison panni paaru bl minus bc vara xl minus xc appona xl minus xa divided இதல இது ஆப்போசிட் ஹைபர்டன்ஸ் ஆர் இது tan பை வெச்சு கன்சிடர் அதுக்கு அடுத்து படியா ஸ்பெஷல் கேஸ் ஸ்பெஷல் கேஸ் ஆர்எல்சி சர்க்யூட் ஆர்எல்சி சர்க்யூட்ல ஸ்பெஷல் கேஸ் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இஃப் xl greater than xc xl greater than xa xl greater than xc அப்ப என்ன மீனிங்னா xl னா என்னது இம்பிடன்ஸ் ஆஃப் தி இன்டக்டர் xc இஸ் மீன் பை இம்பிடன்ஸ் ஆஃப் தி கெபாசிட்டர் கெபாசிட்டர் தி டெவலப் ஆகுற இம்பிடன்ஸ் ஓட வேல்யூ இன்டக்டர் டெவலப் ஆகுற இம்பிடன்ஸ் விட கம்மியா இருக்காது இதுதான் மீனிங் சொல்றோம் அதுக்கு அடுத்து படியா அப்போ xl - xc ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா பாசிட்டிவ் மேன் சோர் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கு இல்ல நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் ஏசி சர்க்யூட் இருந்து இது என்னது கெபாசிட்டர் பத்தி இருக்கு ஏசி சர்க்யூட் பியூர் கெபாசிட்டர் பத்தி படிச்சோம்னா சாரி இன்டக்டர் இது வந்து இன்டக்டர் பத்தி இருக்கு ஏசி சர்க்யூட் பத்தி இன்டக்டர் இன்டக்டர் நம்ம என்ன படிச்சோம் v Vm sin ஒமேகா t அடுத்து அவருக்கு i கோட வேல்யூ வந்து என்ன எழுதணும் i Im sin omega t minus pi by t இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இந்த இடத்துல என்ன ஆல்டர்னேட் பண்ணி வச்சிருக்காங்க i Im sin omega t minus pi by t ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளவு pi by t
ஸோ இந்த ஈக்குவேஷன் பேர் என்ன உங்களுக்கு என்ன அதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கோம் 4.47 ஈக்குவேஷன் நம்பர் 4.47 தான் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் கம்பேரிசன் பண்ணலாம் அது சேம் கேரக்டர் 5/2 பேசல எவ்வளோ சேஞ்சஸ் வராது அதுதான் 5 ஓகேவா இது சரி என்னன்னா இது சொல்லலாம் எக்ஸ்எல் வயர் கிரேட்டர் தன் எக்ஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி வந்து வந்து பாசிட்டிவாக இருக்கும் எனிவே அந்த பேஸ் ஆங்கிள் பை இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் பை எவ்வளோ சேஞ்சஸ் வந்துருக்காரு பாசிட்டிவ்ல இருப்பார் பாசிட்டிவ்ல தான் சேஞ்சஸ் இருப்பார் இது வந்து இண்டக்டர் வச்சு போடுவோம் ஏசி சர்க்யூட் தான் இண்டக்டரில் அந்த சைன் வேவ் டயக்ராம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அதுக்கு சைன் வேவ் டயக்ராம் எப்படி இருப்பார் ஜீரோ ப்ளஸ் ஒன் தான் மைனஸ் ஒன்று இவர் வோல்டேஜ் சொல்கிறார் கரண்ட் வந்து இங்கே வந்துருக்கும் இது வந்து கரண்ட் இப்போ கரண்ட் எங்கே இருக்காரு பாசிட்டிவ் மேலே பாசிட்டிவ் இருக்காரு ஐயோட பாசிட்டிவ் அதுக்கு அடுத்தபடியாக இது சொன்னாங்க இட் மீன்ஸ் தட் இந்த அப்ளைடு வோல்டேஜ் லீட் த கரண்ட் பை பை அண்ட் அப்ளைடு வோல்டேஜ் வந்து என்ன சொல்லாமல் பாரு இட் மீன்ஸ் தட் அப்ளைடு வோல்டேஜ் லீட் த கரண்ட் பை அளவுக்கு கரண்ட் வந்து லேக் வேண்ட அதுக்கு அடுத்த முடியும் எக்ஸ்எல் கிரேட்டர் தென் எக்ஸி அடுத்த கான்செப்ட் ஸ்பெஷல் கேஸ் செகண்ட் கேஸில் எக்ஸ்எல் லெஸ் தென் எக்ஸி எக்ஸி அது வந்து எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸியோட வேல்யூ வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் அப்போ என்ன எக்ஸ்எல் இஸ் மீன் என்ன மீனிங் இம்பிடன்ஸ் ஆஃப் தி இண்டக்டர் எக்ஸி இஸ் மீன் பை இம்பிடன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் இம்பிடன்ஸ் ஆஃப் தி இண்டக்டர் அது எப்படி இருக்கானா இம்பிடன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டரை விட லோயஸ்ட் வேல்யூ இருப்பார் எனிவே நெகட்டிவாக இருப்பார் தேர்ஃபோர் கரண்ட் டிஸ் பை த பை அளவு இருப்பார் இது எங்கு பி ஈக்வல் டு விஎம் சைன் ஒமேகா டி ஐ ஐ ஈக்வல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை அளவு இதுக்கான பேஸ் வேல்யூ டயக்ராம் பார்த்தோம்னா அதே நமக்கு தெரியும் ஜீரோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று இவர் வந்து வோல்டேஜ் சொல்லுவார் கரண்ட் எப்படி இருக்காரு சாரி சார் ஃபஸ்ட் டயக்ராம் ஜீரோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று இவர் வந்து வோல்டேஜ் கரண்ட் வந்து எப்படி கீழே இருக்கா ஓகேவா இதில் வந்து இருக்காரு கரண்ட்டோட வேலை முன்னாடி எனிவே இது ஃபஸ்ட்டு கேஸ் வந்தாலே எக்ஸ்எல் கிரேட்டர் வந்து எக்ஸி ஆகும் எக்ஸ்எல் கிரேட்டர் எக்ஸி வந்து பாசிட்டிவாக இருந்தால் வி கொண்டு விஎம் சைன் ஒமேகா டி அப்ளை வோல்டேஜ் ஐயோட வேலை ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் 5/2 இது ரெண்டு டைம் தருது அப்போது மைனஸ் ஒமேகா டி ஒமேகா டி மைனஸ் 5/2 வந்து பேசாங்க அதனால தான் இந்த அடுத்த ஈக்குவேஷன் வந்து பேசாங்க வர்றது வந்து டி பையன் பேசாங்க வர்றது தான் அதுக்கு அடுத்த முறையை பாரு சைவர் டயக்ராம் பாரு இது வந்து அப்ளை வோல்டேஜ் கரண்ட் அப்ளை வோல்டேஜ் விட கரண்ட் வந்து எப்படி இருப்பாருன்னு சொன்னாங்க பாருங்க எனிவே இட் மீன்ஸ் தட் அப்ளை வோல்டேஜ் லீட் த கரண்ட் லீட் த கரண்ட் அப்ளை வோல்டேஜ் வந்து கரண்ட்டை விட லீட் முன்னாடி இருப்பாங்க எவ்வளோ 5/2 அளவுக்கு 90 degrees ஆர் கரண்ட் லேக் டிகேண்ட் கரண்ட் வந்து இருப்பாங்க லேக் டிகேண்ட் வோல்டேஜ் வோல்டேஜ் விட 5/2 அளவு பேசுகிறார் பேசாங்க பை அளவு பின்தங்கி இருப்பார் நெகட்டிவ் டிகேண்ட் வந்துருக்கா இல்லையா அந்த மீன் அடுத்த கேஸில் பாரு வேறு சர்க்யூட் கெப்பாசிட்டர் இது செகண்ட் கேஸ் தேர்ட் கேஸ் வந்து பியூர் இன்டக்டர் ரெசிஸ்டர் பண்ணுவோம் எக்ஸ்எல்லோட வேல்யூ தேர்ட் கேஸில் வந்து என்ன சொன்னோம்னா எக்ஸ்எல்லோட வேல்யூ எக்ஸியோட வேல்யூ எப்படி இருப்பாங்க ஈக்குவலாக இருக்காங்க ஈக்குவலாக இருக்காங்க அப்போ கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆகிருந்தால் சேம் ஃபேஸ் கரண்ட் வோல்டேஜ் எப்படி இருப்பாங்க சேம் ஃபேஸ் அந்த என்ன மீனிங்னா இது ஒரு வோல்டேஜும் அடுத்த கரண்ட்டும் அதே சேம் ஃபேஸ்லேயே ஸ்டார்ட் ஆகாது ஒருத்தர் வந்து எந்த ஒரு ஆங்கிள் ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸும் வராது அதுதான் மீனிங் கரண்ட்டும் ஆங்கிள் ஒன்றா சேமாக இருக்காங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த ஆடியோ கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஆரல் சென்டர் சர்க்யூட்டு
இத தெளிவா படிச்சிங்க படிச்சிட்டு உங்களுக்கு ஒன் டைம் எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பு.